ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. இந்த வீடியோவில் வந்து 6th தமிழ் புக் ஓல்டில் இயல் 9 பார்க்கலாம். இது வரைக்கும் 8 இயல் போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் 6th தமிழ் ஓல்டு புக்குன்ற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 இயல் இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு இந்த இயல் 9 படிச்சுக்கோங்க. ஓகே, இதில் இயல் 9 ஃபஸ்ட் லெசன் வந்து குற்றால குறவஞ்சி. இது வந்து திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்ததாக ஃபஸ்ட்டு கொஸ்டின், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். ஸோ இந்த பாடலை பாடியவர் வந்து திரிகூடராசப்ப கவிராயர். அடுத்ததாக இந்த லெசனில் இருக்கிற பொருள், வானரங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக குரங்குகளை வந்து குறிக்கிற சொல். இங்கே வந்து ஆண் குரங்கை வந்து சொல்லியிருப்பாங்க வானரங்கள் அப்படின்ட்டு. மந்தி அப்படிங்கிறது வந்து பெண் குரங்கு. வான் கவிகள் அப்படிங்கிறதுவங்க வந்து தேவர்கள். கமண சித்தர் அப்படின்னா வான்வழியை நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்களை தான் வந்து கமண சித்தர்னு சொல்கிறாங்க. காரிய சித்தி அப்படிங்கிறது வந்து மனிதனோட இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை, இதுதான் வந்து காரிய சித்தி. பரிக்கால் அப்படிங்கிறது குதிரைக்கால். கூணல் வளைந்த வேணி சடை, மின்னார் பெண்கள் மருங்கு இடை, சூளுலை அப்படிங்கிறது வந்து கருவை தாங்கும் துன்பம். 12வது, திருக்குற்றால குறவஞ்சி. குறவஞ்சி என்னும் இலக்கிய வகையை சார்ந்த நூல். ஓசை நயமிக்க பாடல்கள் இந்த நூலில் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2வது லெசன், மரமும் பழைய குடையும். இதோட பாட்டு வந்து, பிஞ்சி கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது, மிஞ்ச அது நூல் வெயில் ஒழுகும். இந்த பாடலை பாடினது வந்து அழகிய சொக்கநாத புலவர். ஸோ எல்லா பாடலையும் ஒரு 2 லைன் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கில் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இருக்கிற பொருள் வந்து கோட்டு மரம், கிளைகளை உடைய மரம். பீற்றல் குடை அப்படிங்கிறது வந்து பீந்த குடை. அழகிய சொக்கநாத புலவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற தச்சநல்லூரில் பிறந்திருக்காரு. 25க்கும் மேற்பட்ட தனி பாடல்களை வந்து இந்த அழகிய சொக்கநாத புலவர் வந்து பாடியிருக்காரு. அழகிய சொக்கநாத புலவரோட காலம்னு பார்க்கும்போது கிபி 19 நூற்றாண்டு. 5வது குஸ்டின், ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது வந்து சிலேடை. இதை வந்து இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லப்படுது. வணக்கம் ஐயா அப்படின்ற ஒரு துணைப்பாடம் இருக்கும். ஸோ இதை வந்து நாட்டுப்புற கதைகள்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இயல் 9 முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு இந்த லெசனில், அதாவது இயல் 6வதுல இருக்கிறத 6th இருக்கிற தமிழ் புக்கில் ஓவராலாக இருக்கிற எல்லா இலக்கணம், அப்புறமா புக் பேக்ஸு, இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவாக வரும். தேங்க்யூ.